In the video, we will record the ActivePresent 8. We will record the screen record. The screen record is very simple. We will edit the audio video. We will edit the video. Now, we will open the file. ActivePresent 8 is opened. போன வீடியோல பார்த்த அதே ஸ்கிரீன் ரெக்கார்ட தான் இப்போ நான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அந்த ப்ளே பண்ணி பார்க்கறேன் இந்த வீடியோ தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எடிட் பண்ண போறோம் பாருங்க ஜஸ்ட் நான் ப்ளே பண்றேன் இப்போ என்னாச்சுன்னா இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் குரோம் ஓபன் பண்றேன் இப்போ இந்த இடம் இருக்கு எனக்கு இந்த இடம் வேணும் அப்படினு சொல்லும்போது என்ன பண்றோம் இந்த இடத்தை நான் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு இப்போ என்னாச்சுன்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த இடம் எனக்கு தேவையில்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்த இந்த இடத்து வரைக்கும் நம்ம மவுஸ் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மேலே இந்த ஹெட் இருக்கு இல்லையா ஹெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீனு இருக்குது இந்த க்ரீன்லேருந்து என்ன பண்ணுறோம் இங்கேருந்து அப்படியே பிடிச்சி நவுத்து பிடிங்க அப்படியே நவுத்து வச்சிங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு வந்து அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகியிருக்கும் அதே போல் இது இதே மாதிரி இப்படி செலக்ட் ஆகும் இப்போ எந்த இடம் வேணுமோ அந்த இடம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டெலிட் ரேஞ்சுன்னு இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா கட் ரேஞ்சு இது வந்து காப்பி ரேஞ்சு இது பார்த்திங்கன்னா டெலிட் ரேஞ்சு இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு தேவையில்லை அப்போ என்ன பண்ணுறோம் இதை நான் கட் பண்ணிடுறேன் இப்போ திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சைட்டை பற்றி இப்போ இந்த இடத்துல வந்து கூகுள் குரோம்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இந்த கூகுள் குரோம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் கூகுள் குரோம் அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த கூகுள் குரோம் வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டணும் சார் இது எப்படி சார் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த சைட்டை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றியோ நான் வந்து ஒரு வேர்டு பற்றியோ ஜூம் பண்ணி காட்டணும்னா இப்போ இந்த இடத்த நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடம் வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பக்கத்தில் ஜூம் இன் பேனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ எந்த இடம் உங்களுக்கு ஜூம் பண்ணணும்னு சொல்லி கேட்குது இது வந்து ஜூம் ஆயிடுச்சு ஜூமில் நிற்குது எனக்கு எந்த இடம் ப்ளேஸ் வேணும்னு கேட்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடம் மட்டும் எனக்கு ஜூம் பண்ணி காட்டணும் இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஜூம் ஆயிடுச்சு இது அப்படியே கடைசி வரைக்கும் இது என்ன ஆகும்னா இந்த இது வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் இப்போ ஜூம் வந்துருச்சு மறுபடியும் என்னென்னா பழைய ரேஞ்சுக்கு ஜூம் அவுட் ஆகணும் இப்போ இந்த ஜூம் இன்னும் இருக்குது மறுபடியும் என்னாகன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நான் காட்டின பின்னாடி மறுபடியும் வந்து ஜூம் அவுட் ஆகணும் அப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து இங்கே வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தள்ளி நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம் இங்கே வச்சுட்டு எனக்கு எந்த இடத்துல வேணும் நான் சில எந்த இடத்துல ஜூம் அவுட் வேணும்னு பார்க்குறேன் பாருங்கள் இப்போ இது வரைக்கும் எனக்கு ஜூம் அவுட் ஆகி ஜூம் இன் ஆகி அதுக்கப்புறம் என்னென்னா ஜூம் அவுட் ஆகணும் அப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறேன் ஜூம் இன் பேனு வைக்கிறேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அனிமேஷன் இருக்குது இது வந்து என்ன பண்ணுறேன் இது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நான் ட்ரா பண்ணுறேன் ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் மறுபடியும் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சைட்டை பற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்களா இது வரைக்கும் ஜூம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் இது மாதிரி என்ன பண்ண முடியும் நாம் கொடுக்க முடியும் இப்போ ஏதோ ஒரு சைட்டை பற்றி அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களேன் இப்போ இந்த இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணோம் இப்போ வந்து இந்த இடத்த சொல்கிறாரு இப்போ ஏதோ ஒரு சர்ச் பற்றி நம்ம கால் அவுட் கொடுக்கலாம் அதாவது எது இந்த சர்ச்சை வந்து எதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுங்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கலாம்னா நம்ம என்ன பண்ணலாம் அங்கே கால் அவுட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல போயிட்டு இல்லை இதை அப்படியே வச்சுக்கிட்டு நாம் இங்கே போயிட்டு இது தேவையான அளவுக்கு நம்ம சைஸ் பெருசு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணால் சர்ச் இன்
சர்ச்சுன்னு கூகுள்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம், தேவையான சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான கலர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். அதே போல் இந்த இந்த கால் அவுட்டுக்கு தேவையான கலரை வந்து நம்ம இங்கே அழகாக கொடுக்க முடியும். எது வேணாலும் நம்ம தசர் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதே போல் எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு நம்ம இதை கொடுக்கலாம். இப்போ நான் இப்போ அந்த பாருங்கள், இப்போ இந்த இது வந்து எது வரைக்கும் வந்துட்டு போகணுன்றத கூட நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். இதுக்கு தேவையான கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இந்த கால் அவுட்டு கூட நம்ம சரி இந்த கால் அவுட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இது எந்த எப்படி வேணாலும் கூட நம்ம இது மாதிரி நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா நான் வந்து ஹைலைட்டாக பண்ணி காட்டணும் அப்படின்னா பாருங்கள் இந்த எம்எஸ்ன்றதை மட்டும் நான் என்ன பண்ண முடியும், ஹைலைட் பண்ணி நான் காட்ட முடியும். ஸ்பாட் லைட் வச்சு நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஒரு சும்மா ரெஃபரன்ஸாக ஒரு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சைட்டு பற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ எம்எஸ் வந்ததுனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சைட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ சார் இதெல்லாம் கொடுத்தாச்சு, நம்ம செஞ்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் கொடுத்தா நல்லா இருக்குமே. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹெமிசென்ட்ரு சொல்கிறோம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தா அவுட்டர் லைன் மட்டும் கொடுத்து அதுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட நம்ம செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சர்க்கிள் இந்த ஷேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல தேவையோ நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி வைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துக்கு வந்து இதை நான் ஹைலைட் பண்ணி நான் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் நம்ம இங்கே வைக்கணும்னா இங்கேயும் வச்சுக்கலாம், இந்த இடத்துல வேணாலும் இந்த இடத்துல வச்சுருக்கலாம். நம்ம எந்த இடத்துல தேவையான கூட நம்ம இது வச்சுக்க முடியும். அந்த ஹெமிஸ்ன்றதே வைக்கிறேன். இது வந்து ஹைலைட் பண்ணி நான் காட்டணும். மவுஸு கொஞ்சம் இது பண்ணுது, அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட் வந்து கொடுத்து பார்க்குறேன். பாருங்கள் எதுவுமே வரல. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செகண்டை மட்டும் என்ன ஆச்சுன்னா போயிடுச்சு. இப்போ நான் அந்த இடம் வேண்டாம் அப்படி நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு இப்போ சார் இதே இடத்துக்கு வேணும் சார், இப்போ ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுங்கள், இதோடைய சைஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன கலர் இப்போ கலரில் இருக்குது, இப்போ வந்து என்ன பண்ணுன்னா கலர் வந்து குறைச்சிருங்க. அப்புறம் லைன் இருக்கு இல்லையா, இது நோ லைனுன்னு இருக்குது, இப்போ வந்து சாலிட் லைனுன்னு சொல்லி கொடுங்க. சாலிட் லைன் கொடுத்துட்டு இது என்ன கலரில் வேணும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எந்தோடைய இதை பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு அந்த அவுட்டர் லைன் மட்டும் என்ன கலர் வேணுன்றது, அதாவது இதனுடைய அவுட்ரு மட்டும் என்ன கலர் வேணுன்றதை மட்டும் நான் முடிவு பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ரெட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த கேப் டைப் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படியே ரவுண்டு, இது எல்லாமே இதுவும் வந்து ஜாயின்ட் டைப் ரவுண்டுன்னு வச்சுக்காங்க. இந்த வித்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு நாலுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஜூம் இன் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது, கால் அவுட் கொடுத்துருக்குறோம்,
ஹைலைட் ஸ்பாட் ஹைலைட்டு இதில் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் நம்ம சின்னது ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தெரியல, எமிஸ்ன்றது வந்து தெரியல. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி குறைச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எமிஸ்ன்றது தெரியும். அதே போல் தேவையான இருக்கும் இந்த இடத்துக்கு வரைக்கும் எனக்கு இருந்தால் கூட போதும் போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் எடி அப்படியே மாற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் இதை என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த எமிஷன் சொன்னோம் இல்லையா, இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஷேப்பில் போயிட்டு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளில் கொடுத்து இப்போ இதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா கூட நீங்கள் இதை என்ன பண்ணலாம், அப்படியே ஹைலைட் பண்ணி நீங்கள் காட்ட முடியும். இந்த இடம் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா கூட என்ன பண்ண முடியும், இதை ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். போங்க, இதை வச்சுட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணுங்கள், ஒயிட்டு ஒப்பாசிட்டி வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக குறைச்சிருங்க. அதுக்கு பின்னாடி வந்து லைனில் வந்து சாலிட் லைன் கொடுத்துக்காங்க, இது அப்படியே இருக்கட்டும். என்ன கலர் உங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் லைன் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்காங்க. நான் ரெட்டு கொடுத்துட்டு இது வந்து வித்து வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஒரு 4 கொடுக்குறேன். 4 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு கிடைக்கும். ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது சைட்டை பற்றி நம்ம எம்ஏ சொல்கிறதுனால அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே மெனுபாரில் எக்ஸ்போர்ட்னு இருக்குது, அது எக்ஸ்போர்ட் கொடுங்க. பாருங்கள் இதை போய்ட்டு நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வீடியோன்னு சொல்லி கொடுத்துட்டு இது என்னென்னு கூட மை ஃபஸ்ட் வீடியோன்னு இருக்கு இல்லையா, இது என்ன பண்ண போகிறேன், மாற்றி வேறொரு நேமில் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. அது அவுட்புட் ப்ரீ வந்து பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா அவுட் கொடுக்கலாமான்னு கேட்குது, நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது என்ன பண்ணுன்னா இது எங்க ஃபைலில் சேவ் ஆகிருக்குன்னு சொல்லி நான் போய் பார்க்கலாம். இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் இந்த பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் வீடியோன்னு இருக்கேன், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் MP4 இதில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சைட்டை பற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ எம்இஸ்ன்றதுனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சைட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன், எம்இஸ் கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுக்கு தேவை போகணுமோ அதனுடைய நம்ம சைட்டுக்கு வந்து நான் போக முடியும். உதாரணத்துக்கு நான் வேறு ஏதாவது நான் போடுறேன்னு வச்சுக்காங்களேன், வேறு ஏதாவது சர்ச் பண்ணுறேன். இப்படி வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மிக அருமையாக வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம இதை ரெடி பண்ண முடியும். இது வந்து மற்ற சாஃப்ட்வேரோட இது வந்து ப்ரீபிரசன்ட்டாக ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லி யூஸாக இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.